Hello students, நம்ம இந்த வீடியோல நம்ம 11th பசங்களுக்கான பயாலஜியோட இம்பார்ட்டன்ட் क्वेश्चन நம்ம பார்க்க போறோம். சோ பசங்களா வீடியோ வந்து ஃபுல்லா பார்த்துட்டு இதுல இருக்கிற எல்லா क्वेश्चनையும் மார்க் பண்ணீங்க. தெளிவா சொல்றேன், இதுல இருக்கிற எல்லா क्वेश्चனையும் படிச்சீங்கன்னா நம்ம பசங்க பப்ளிக்ல மேக்ஸிமம் ஆஃப் 2 மார்க்ஸ் அட்டெண்ட் பண்ண வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஏன் சொல்றேன்னா, உங்களுக்கு நடந்த எல்லா எக்ஸாம்ல இருந்த பிடிஏ क्वेश्चंस ப்ளஸ் ரிவிஷன் பேப்பர்ல கேட்ட எல்லா क्वेश्चंस ப்ளஸ் எல்லா காம்பினேஷன் ஆஃப் क्वेश्चंस இம்பார்ட்டன்ட் क्वेश्चन எல்லாமே தெரிஞ்சிருப்பா. சோ அதனால பசங்களா வீடியோ வந்து ஃபுல்லா பார்த்துட்டு இதுல இருக்கிற ஒரு क्वेश्चன் விடாம எல்லாத்தையும் படிச்சிருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம பசங்களுக்கு இதோட கண்டினியூஷன் ஆன 5 மார்க்ஸ் பிளஸ் 3 மார்க்ஸ் மற்ற 11th ஜுவாலஜியோட எல்லா கொஸ்டின் பேப்பர் எல்லாமே உங்களுக்கு அப்லோட் பண்ணிக்கிறேன். ஸோ அது எல்லாமே டக்கு டக்கு தெரிஞ்சுக்க நீங்க நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தால் டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே நம்ம டெலிகிராம் டு இன்ஸ்டாகிராம் லிங்க் இருக்கு, போயிட்டு இன்னும் ஜாயின் பண்ணலாம். போயிட்டு உடனே ஜாயின் பண்ணுறப்பா நம்ம பசங்களுக்கான எல்லா நோட்ஸ் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் 11th பயாலஜியோட பயோ ஜுவாலஜியோட கைட்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கேன். போய் பார்க்கலாம், போய் பார்த்து டவுன்லோட் பண்ணிங்க. ஸோ பசங்களா இதே மாதிரி நம்ம பசங்களுக்கு டக்கு டக்கு தெரிஞ்சுக்க பக்கத்துக்கு வெல் பட்டனை மறக்காம ஆன் பண்ணிங்க. அப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் அவங்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுறேங்கப்பா. அப்படி நம்ம பசங்களுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்போ வந்து உங்களுக்கு பயோ பாட்டினி 2 மார்க்ஸ் அப்ளை பண்ணிட்டேன்னா இது தொடர்ந்து பயோ ஜுவாலஜியோட 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ் தனியாக அப்போ ஒரு வீடியோ அப்ளை பண்ணிட்டு ரெண்டு 5 மார்க்ஸும் பயோ பாட்டினி 5 மார்க்ஸும் பயோ ஜுவாலஜியோட 5 மார்க்ஸ் ரெண்டுமே சேர்த்து ஒரு வீடியோ அப்ளை பண்ணுறேன். ஸோ கன்ஃபார்ம் நம்ம பசங்களுக்கு இன்னும் மேக்ஸிமம் நாளைக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே அப்ளோட் பண்ணிக்க போகிறேன். ஸோ பசங்களாம் மறக்காதீங்க, அப்லோட் பண்ண உடனே டக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு டெலிகிராம் குரூப் டக்குன்னு ஜாயின் பண்ணிட்டு இன்ஸ்டாகிராமில் போய் டக்குன்னு ஃபாலோ பண்ணிங்க. அதில் உங்களுக்கான பிடிஎஃப் ப்ளஸ் நோட்ஸ் ஈஸி நோட்ஸ் அப்ளோட் பண்ணுறேன். தயவு செஞ்சு நம்ம பசங்க ஜாயின் பண்ண ஜாயின் பண்ணுறேங்கப்பா. மறக்காதீங்க, நான் பசங்க இன்னொரு கேள்வி கேட்டிருந்தீங்க, ப்ரோ இதை படித்தா மட்டும் போதுமா கேட்பீங்க, இதில் இருந்து படித்தா உங்கள் 2 மார்க்ஸை நீங்கள் மேக்ஸிமம் அட்டன் பண்ணலான்னு சொல்வேன். அடிஷனலாக ஒரு சில 2 மார்க்ஸ் மட்டும் படித்தாலே போதும். ஸோ அதோடு இல்லாமல் நம்ம பசங்களுக்கு வந்து குறிப்பாக என்ன சொல்கிறேன்னா, நெக்ஸ்ட் நான் அப்லோட் பண்ணுற இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பயோ பாட் நீங்கள் அப்லோட் பண்ணணும். அதில் வந்து மோஸ்ட்டாக இன்டீரியராக நம்ம பசங்களுக்கு எதெல்லாம் கேட்க வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு 5 மார்க்ஸ் தனியாக அப்லோட் பண்ணுறேன். அதுக்கு அடுத்த வீடியோவில் நம்ம பசங்களுக்கு புக் பேங்க்கில் இருக்குது இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் என்னென்ன இருக்குது அது தனியாக அப்லோட் பண்ணுறேன், ஓகேங்களா? ஸோ கன்ஃபியூஷன்ஸ் வேணாப்பா, இன்டீரியரில் முக்கியமான 5 மார்க்ஸ் இருக்குது, ஓகேங்களா? ஸோ அதை அப்லோட் பண்ணிட்டு அதுக்கு அடுத்து புக் பேக்கில் இருக்கிற 5 மார்க்ஸ் எதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கோ அது தனியாக அப்லோட் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக நான் கொடுக்குற கொஷின்ஸ் எல்லாம் நான் பசங்க கம்பைன் பண்ணி படித்தா கண்டிப்பாக நம்ம பசங்க எல்லாம் 2 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் எல்லாம் பக்கா வாட்டர் பண்ணலாம்ப்பா. ஸோ அப்படி நம்ம பசங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்களுக்கான ஃபிசிக்ஸோட இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் கெமிஸ்ட்ரியோட இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் 11th மேக்ஸ் மட்டும்தான் போடாமல் இருக்கேன். ஸோ அதுவும் மேக்ஸிமம் நாளைக்குள்ளே அப்லோட் பண்ணுறேன். ஸோ பசங்களாம் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியோட இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணிட்டேன், போய் பார்க்கலாம் டக்குன்னு பார்த்துருங்கப்பா. அதுலேருந்து கன்ஃபார்ம் 5 மார்க்ஸ் அசால்ட்டாக வந்து நான் கொடுக்குற 5 மார்க்ஸ் படித்தாலே போதும், நம்ம பசங்க மேக்ஸிமம் எல்லாம் 5 மார்க் அட்டன் பண்ணலாம் ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும். கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏ அண்ட் பி ஆப்ஷன் வந்தால் பார்த்தீங்கன்னா உனது ஏல வந்து சமைக்க பாருங்க. ஸோ அதுக்கான அதுக்காக இம்பார்ட்டன்ட் சம்ஸ் எதுன்னு மட்டும் பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் 5 மார்க்கோட கொஷின் வந்து கெமிஸ்ட்ரி கொடுத்துருக்க, ஓகேங்களா? ஸோ அந்த கொஷினை ஃபுல்லாக படிச்சிருக்கேன். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 40 கொஷின்ஸ் தான் பார்க்கும். ஸோ அந்த கெமிஸ்ட்ரி 40 கொஷின் பார்த்தீங்கன்னா நம்ம பசங்க கண்டிப்பாக 5 மார்க்கில் 3 இல்லை 4 5 மார்க்ஸ் அட்டன் பண்ணலாம். ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம பசங்களுக்கு தரமாக கொடுத்துருக்கேன், அந்த 5 மார்க்ஸை படிச்சிங்கன்னா கன்ஃபார்ம் பசங்களா 5 out of 4 or 5 மேக்ஸிமம் அட்டன் பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ யாரும் கவலைப்பட தேவையில்லை. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நான் கொடுத்த எல்லா கொஷினும் கம்பல் கம்ப்ளீட் பண்ணுறேங்க. இன்னும் உங்களுக்கு இது அப்லோட் பண்ண முடியாது, 11th மேக்ஸ் மட்டும் தான் அப்லோட் பண்ணாமல் இருக்கேன். ஸோ அதையும் இன்னும் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அதையும் அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ நம்ம பசங்களுக்கான தமிழோட இம்பார்ட்டன்ட் கொஷின் அப்லோட் பண்ணிட்டேன், A to Z எல்லாமே அப்லோட் பண்ணிட்டேன். இன்னும் உங்களுக்கு பாக்கி இருக்குது, மேக்ஸ் மட்டும் தான் கவலைப்படாதீங்க, அதை அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ பசங்களாம் மறக்காதீங்க, இதில் இருக்கிற எல்லா கொஷினும் படிச்சிருங்க. உங்களுக்கான பயோ ஜுவாலஜி கன்ஃபார்ம் அப்லோட் பண்ணுறேன். 5 மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்டீரியர் இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் வந்து இதை இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அப்லோட் பண்ணுறோம்ப்பா. ஸோ யாரும் கவலைப்பட தேவையோ இன்னும் கொஞ்சத்தில் வந்துடும். ஸோ எல்லாமே டக்கு டக்கு தெரிஞ்சிக்க நம்ம சேனல் மறக்காமல் மறுபடியும் சொல்லிட்டு சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணிட்டு மறக்காதீங்கப்பா. கீழே நம்ம டெலிகிராம் இன்ஸ்டாகிராம் லிங்க் இருக்குது, போய் டக்குன்னு ஜாயின் பண்ணுங்கள். உங்களுக்கான நோட்ஸ் ப்ளஸ் இம்பார்ட்டன்ட் கைட்ஸ் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அப்புறம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஃபஸ்ட்டு போட்டால் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே தான் உங்களுக்கு உடனே தெரியும். ஸோ அதனால் டக்குன்னு ஜாயின் பண்ணி வெயிட் பண்ணுங்கள். நம்ம பசங்களுக்கான எல்லா கைடன்ஸும் நம்ம சார்பாக நம்ம பசங்களுக்கு கண்டிப்பாக சொல்லி தருவேன், யாரும் கவலைப்பட தேவையில்லை. பப்ளிக்கில் மார்க் செம்மையாக ஸ்கோர் பண்ணலாம்ப்பா. ஸோ அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் டக்குன்னு டெலிகிராம் இன்ஸ்டாகிராம் போய் ஜாயின் பண்ணுறேங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்த வீடியோ கண்டிப்பாக பார்த்துட்டே இருக்கலாம், எதுவுமே மிஸ் பண்ணாதீங்க. அடுத்த வீடியோ பார்க்கலாம்.